அனைவருக்கும் வணக்கம் நான் வாசுகி பாஸ்கர் ஒரு சில நட்சத்திரம் திதி நாள் இது போல் சேர்ந்து வரும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது பன்மடங்கு நன்மையை நமக்கு தரும் இது போல் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய நாளில் நம்ம செய்கிற பூஜை நல்ல பலனை கொடுக்கும் குலதெய்வ பூஜையும் அந்த நாளில் செய்யலாம் அப்படிப்பட்ட நாள் எதுன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதிவை பார்க்கிற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வர்ற நாள் சூரியனுக்கு உகந்த நாள் இந்த நாளை பானு சப்தமின்னு சொல்றோம் அதோடவே சூரியனுக்குரிய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல இந்த நாள் சேர்ந்து வந்தா இன்னும் ரொம்ப விசேஷமானது இந்த ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருது இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பூஜை நல்ல ஒரு பலனை தரும் சூரிய பகவானை இந்த நாளில் வழிபடும்போது நம்ம எந்த காரியம் செஞ்சாலுமே அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பானு சப்தமின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் ஆயிரம் சூரிய கிரகணத்துக்கு ஒப்பானது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது சூரிய கிரகணம் முடிந்த பிறகு பண்ணுற தர்ப்பணத்துக்கு ஒப்பானது முன்னோர்களோட ஆசை முழுசாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் பண்ணலாம் நதி நீராடல் ரொம்ப நல்லது இந்த நாளில் போல் தானம் பண்ணலாம் தானம் பண்ணுறது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு வந்து சேர்க்கும் இது போல் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வர்றது ரொம்ப அபூர்வமானது ஒரு வருடத்துக்கு ஆறுலேருந்து பத்து தடவை வரும் அவ்வளோதான் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தானமோ எந்த ஒரு பரிகாரமோ பூஜையோ எல்லாமே ஆயிரம் மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நாலு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி இருக்குது அதனால் அதுக்கு முன்னாடி காலை நேரத்துலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது அன்றைய தினம் நம்ம அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் வாங்கினோம்னா தங்கம் பல மடங்காக செய்கிறோம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த நாளில் அதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது இது போல எல்லாம் செய்யலாம் எல்லாம் ஆன்லைனில் தான் பண்ணுறதுனால ஒரு சில இது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியமானது எப்போவுமே பெருமாள் அலங்கார பிரியர் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அது சூரியனார் எப்போதுமே நமஸ்கார பிரியர் அவரை நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு வேண்டுமெ எல்லாமே கிடைக்கும் நீண்ட நாள் நோய்வாய்பட்டிருக்கிறவங்க கண் சம்மந்தமான நோய் உள்ளவங்க இவங்கெல்லாம் அன்றைக்கு காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நொடி தீர்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் ரொம்ப நாளும் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை நல்ல வேலை மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறவங்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சீக்கிரமே அது நடக்கும் இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஆயிரம் மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அர்ச்சனை பண்ணாலும் கோவிலில் போய் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணும்போது புண்ணியம் வந்து சேரும் நம்மளுடைய கர்மாவினை குறைய ஆரம்பிக்கும் நிறைய தோஷத்தினால சில பேர் கஷ்டப்படுவாங்க அதைப்போல் பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது ஹோமம் பண்ணாலும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் கோவில்லையும் சரி வீட்லேயும் சரி அன்றைக்கி கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் முக்கியமாக இன்றைக்கி ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம் எதிர்காலத்தில் பெரிய பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நாளில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கோவிலுக்கு போய் தீபம் ஏத்துறது இதெல்லாம் செய்யும்போது நிச்சயம் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற இந்த சிறப்பான பானு சப்தமி அன்னைக்கு நீங்களும் சூரியனை வழிபட்டு நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ